வணக்கம் வேணு சதீஷ். இந்த கதை முதல் அஞ்சு தொகுப்பாக இருக்குது. இந்த அஞ்சு தொகுப்பில் கல்யாணத்துக்கு என்ட்ரா கூடிய ஸ்டேஜில் இருக்கவங்களும் சரி, மேரேஜ் ஆகிட்டு அவங்களுடைய மேரேஜ் லைஃப் குழந்தை இருக்கவங்களும் சரி தான், அடுத்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வெவ்வேறு தளத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உடலும் குடும்பமாக நிகழ்வாக தான் அந்த மொத்த படத்தொகுப்புமே இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கதையான ஐ ஹேட் யூ ஐ லவ் யூ அப்படின்ற கதை, இந்த கதையில் எடுத்துட்டோம்னா அந்த பையன் வந்து ரொம்ப துருதுருப்பாக இருப்பான், ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கூடிய பையன். இந்த பொண்ணு வந்து எல்லாத்துலேயும் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டுருப்பா, எல்லாத்தையும் கவனமாக செயல்படுத்தணும், எல்லாமே நம்மளுடைய இருத்தல் அப்படின்றது அது நம்மளுடைய பங்குன்றது அதில் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு கவனம் வந்து பொண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவன் மனசில் நல்லா அடிக்கிற மாதிரி தோணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பொண்ணு இப்போ இந்த பையனோட மேஜர் லைஃப்ல என்ட்ரா ஆகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள சம் இஷ்யூஸ் வருது. ஸோ டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க எங்கேயாவது ஒரு ரெண்டு நாள் வெக்கேஷன் ட்ரிப்பாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வெக்கேஷன் ட்ரிப்பாக போகிறதுக்கு அந்த அவர் தேர்ந்தெடுத்த இடம் வயநாடு. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து எங்கே போகணுன்றது நாம தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த பொண்ணு ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கா. ஆனால் இவன் வந்து பெரிய பெரிய விஷயமா எடுத்துக்கிறதுல, பட் இந்த பையன் எது பண்ணாலுமே இந்த பொண்ணு நான் பண்ணுற ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துகிட்ருக்கா. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப வருத்தப்படுறா, என்ன நீ வெத்துருவியோ அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாங்க எதுக்கு ஜெயந்தியை தேடிட்டு போகணும், நாமளே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது தான் எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்குள்ளே பேசி தீர்க்கும்போது அது கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் அப்படின்றது வேறு. அப்போ அந்த பிரச்சனைக்கு விட்டு வெளியில் வரும்போது அப்போ தான் சொல்லுவாங்க இவன் வந்து ஓப்பனாக பேசுகிற டைப்பாக இருப்பான், நீ வந்து அப்போ என்னை வெறுத்துறீவான்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான் அதுக்கு பதில், பட் உள்ளுக்குள்ளே ஆமான்னு சொல்லிகிட்டு இருக்கும் போல் வெளியே சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா இல்லை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்குது. இந்த படமும் சரி தான், அடுத்து வரக்கூடிய அந்த மீதி மூணு படங்களும் அதே மாதிரி உடலும் குடலுமான இவ்வளோ தான் இருந்துகிட்ருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் என்ன தான் பேட்டரி வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து இருந்தாலுமே வந்து ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் இயங்க முடியும் அப்படின்றது ரொம்ப அழகாக சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. டைரக்டர் வந்து விக்னேஷ் ராஜா. அதே மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணவங்க வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்திருக்கும். அது ரியலாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி, யாரும் பக்கத்தில் நடக்கிற மாதிரி அந்த காயத்ரி இதுவும் கண்ணா ரவியோடைய ஆக்டிங்கும் செமையாக இருந்திருக்கும். அதை பார்த்துனே ஏதோ நம்ம பக்கத்துலேயே சென வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நல்ல படமும் கூட. அவ்வளோதான் கட்டுறேன்.